இப்ப கேளு, இந்து மதத்து கூப்பிடல, அது அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்கள் முன்னாடி நாங்க மேடையை போறோம், ஒன் டு ஒன் குழு விவாதம், எதுக்கும் ரெடி, வா உட்கார வை பேசுவோம். உன் இந்து மதத்தை பத்தி வண்டி வண்டியா நான் கேட்கிறேன், நீ பதில சொல்லு. அந்த விவாதத்தை சந்தித்தால் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்ற இந்துக்கள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறுவார்கள். என்னடா மதம் மாத்திரிய, நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், காவல்துறை, உளவுத்துறை, பத்திரிகைத்துறை, மத்தியம், மாநிலம் எல்லாத்துக்கும் குடிச்சுங்க. இவன் ஒரு 100 பேர மதம் மாத்திரேன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தினா விட்டுவீங்களா நீங்க? பத்திரிகை செய்திக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அதை முடக்கணும், முடக்கலனா எங்க செய்தியை போடுங்க. என்ன தெரியுமா, நாங்கள் கூப்பிட்டு வருவோம், நடிகன் அல்ல, உண்மையாக 1000 பேரை கூட்டிட்டு வந்து காட்டுவோம். இந்து மதம் சரியில்லை, தீண்டாமை இருக்கு, மத கொடுமை இருக்கு, பெண்ணடிமை இருக்கு, வேதம் ஒரு குப்பை என்று இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்தவர்கள் எங்கள்கிட்ட 10,000 பேர் இருக்காயா, கொண்டு வந்து காட்டுவோம். என்ன பெரிய பேசுறான், சட்ட ஒழுங்குன்னு சொன்னா சமம் இருக்கணும். ஒருத்த மேடை ஓட்டு பேசுறான்னா அனுமதி கொடுத்துருவீங்களா? செல்லும் ஒருத்தர் பேசுறான், கண் துடைப்பு, கேஸ் போட்டோம், இதான் கண் துடைப்பா? நான் பேசுறேன், நீ போடியா கேச. இந்த அர்ஜுன் சம்பத்தா முஸ்லிம் பார்க்கலாமையா, விவாதத்தை சந்திப்போம், நீ ஒன் டு ஒன் வா. உன் இந்து மதத்தை பத்தி வண்டி வண்டியா நான் பேசுறேன், ஏன் உனக்கு பேச முடியாது? ஏன் தெரியுமா, நீ பிராமணன் இல்லை, உன் இந்து மத பிரகாரம் நீ பகவத்கீதையை படிக்க கூடாது, படிச்ச உன் காதுல ஈயத்தை காத்தி ஊத்துவான். நான் படிக்கலாம், நான் சொல்லுவேன், இம்ராக மனோஷிய முகமாசித், அர்த்தம் சொல்லு, நீ அர்ஜுன் சமத்து வா, ராமகோபாலன் வா, அத்வானி வா, அர்த்தம் சொல்லு, பாகு ராஜன் எக்ருத்த, அர்த்தம் சொல்லு, ஊருத்த தஸ்ய வத்தமஸ்ய, அர்த்தம் சொல்லு, பத் வியாகம் சூத்ராஜாயத, இந்த சூத்திரன் எல்லாம் பிரம்மனுக்கு காலில் பிறந்தான், அர்த்தம் வை. என்னடா பேசுறீங்க, மதம் மாற்றம்டு